हेलो फ्रेंड्स, वेलकम टू साजे किचन। इनकी नम्मा चैनल एन्ना पाक्क पोरोना, सिंपला ओरु मटन ईरल ग्रेवी पन्रत था पाक्क पोरों। अदे एप्टी सुलभमा सेयलान्रत पार्त्तिनला वांगे। नम्मा चैनल इप्पदा फर्स्ट टाइम पाक्करदा इरुंदा मरक्काम सब्सक्राइब पन्निट्टु पक्कत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पन्नी ऑल इन्र ऑप्शन कोडुत्तुरुंग। अप्पदा डेली पोडुर वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशना वरुम। इप्पो ஆட்டு ஈரலை நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 தக்காளியும் சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஆட்டு ஈரலை 200 கிராம் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே அதில் நறுக்கி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து அப்புறமும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஈரலை நீங்கள் சாதத்துக்கும் டிஃபன் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தி இட்லி தோசை கூட நீங்கள் இதை தொட்டுக்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். இது ரொம்பவே சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ஆனியனோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்தும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த அப்புறமா அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஆட்டு ஈரல் கிரேவி வந்து ரொம்ப சுலபமாக தான் செய்கிறோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்களும் இது போலவே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை நல்லா வதக்கின அப்புறமா ஆட்டு ஈரலை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் ஒரு பரட்டி பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்த அப்புறமும் நல்லா கொஞ்சம் ஈரலை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது கூட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்த அப்புறமும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 1 கப் அளவு தண்ணி வச்சாலே போதும். அது கூட இதை நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்து லோ இல்லைனா மீடியம் ஃப்ளேம், இது ரெண்டில் எதனா ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து இந்த தண்ணியெலாம் நல்லா வத்தின அப்புறமா இது கொஞ்சம் நல்லாவே கிரேவி ஆகிடும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லாவே வத்தியிருக்கு. நடு நடுவில் இது போல் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது இப்போது சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அவ்வளோதான், இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தலை தூவின அப்புறமா அதையும் சேர்த்து கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.